அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளானது கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு ஒத்திவைக்கப்பட்ட இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகள் மீளவும் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா மற்றும் அது அவ்வாறு நடத்தப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டால் எங்கு நடத்தப்படும் அது எந்த காலப்பகுதியில் நடத்தப்படும் என்பது தொடர்பான பல்வேறு விவாதங்கள் மற்றும் பல்வேறு கேள்விகள் தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கின்றன இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு இன்று வரை கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு ஜாத இல்லாத மன உண்மை இந்த சூழ்நிலையில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளை எவ்வாறான நடத்த வேண்டும் என்பதிலே பிசிசிஐ மிகுந்த ஒரு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளை மிளவு நடத்துவதிலும் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன அந்த சிக்கல் என்னவென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஐசிசியினால் இந்த வருடம் உலக கிண்ண டி போட்டிகள் நடத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அது எப்பொழுது நடத்தப்படும் என்பது தொடர்பாகவே தற்பொழுது இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளினுடைய எதிர்காலம் அதில் பின்னிப்பிடைந்து காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் மிளவு நடத்தப்படுமா நடத்தப்படாதா என்பது தொடர்பாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்திய அணிக்கான சுற்றுத்தொடர்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதற்காக செப்டம்பர் மாதம் முதலாவது வாரப்பகுதி வரைக்கும் இந்திய அணிக்கு தொடர் போட்டிகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் மிளவு நடத்தப்படுகின்ற காலமாக என்னை பொறுத்தவரையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாத காலப்பகுதிக்கு உட்பட்ட காலப்பகுதிகளுக்குள் நடத்தப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதற்குரிய காலங்களாக என்னை பொறுத்த ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் காணப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் அந்த போட்டிகள் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சுற்றுப் போட்டிகள் வெளிநாடுகளில் நடத்தப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களே காணப்படுகின்றன அவ்வாறு நடத்தப்படுகிறது மூன்று நாடுகள் தற்பொழுது தங்களை பிரிவித்துவன ஒன்று ஸ்ரீலங்கா அடுத்தது இங்கிலாந்து அடுத்தது துபாய் ஆகிய நாடுகளில் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அதற்குரிய அந்நாட்டு கிரிக்கெட் வாரியங்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அது எங்கு நடைபெறும் என பார்க்க

சுற்றுப் போட்டியினை இன்னுடைய அடுத்த பாகமாக இரண்டாவது தொடர்பாகமாக தற்பொழுது இந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அவர்களுடைய லங்கன் பிரிமியர் லீக் ஆரம்பிக்கப்படும் என கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய இலங்கையில் இந்த லங்கன் பிரிமியர் லீக் சுற்றுப்போட்டியின் போட்டியின் இரண்டாவது தொடரானது ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய காலநிலையாக எட்டாம் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை அந்த காலப்பகுதிக்குள் அந்த போட்டியினை நடத்துவதற்குரிய அவர்களுடைய திட்டம் தற்பொழுது திட்டப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இந்த லங்கன் பிரிமியர் லீக் சுற்றுப்போட்டிகளை போட்டிகளை சிறந்த முறையில் இலங்கை கிரிக்கெட் வாரியமானது நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலேயும் இலங்கையில் நடத்துவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் காணப்படும் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் சுற்றுப் போட்டர்களுக்கு என்னை பொறுத்தவரை ஐபிஎல் சுற்றுப் போட்டிகள் போலவே சற்றும் ஒரு குறைவில்லாத அளவு இந்த லங்கன் பிரிமிய சுற்றுப் போட்டிகளும் கடந்த வருடம் மிகச்சிறந்த முறையில் நடத்தப்பட்டிருந்தன பெரும்பாலான வெளிநாட்டு வீரர்கள் வருகை செய்திருந்தார்கள் கோவிட் கொரோனா நோய் தொற்று பரவல் மிகவும் ஒரு கடுபடியாக இருந்த சூழ்நிலையில் கூட இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமானது அந்த சுற்றுப் போட்டியினை மிகச்சிறந்த முறையில் வெற்றிகரமாக நடத்தி இருந்தது அதனுடைய இரண்டாவது தொடராக தற்பொழுது இந்த ஜூலை முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற லங்கன் பிரிமியர் லீக்கும் இலங்கை சுகாதார அமைப்பினுடைய திட்டமிடல்களுக்கு அமைவாக அவர்கள் வெற்றிகரமாக நடத்துவதற்குரிய எத்தனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு ஒரு சில பேரை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் மிகச்சிறந்த முறையில் அந்த தொடரினை நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய பிரீமியர் லீக் சுற்றுப்பட்டிகளும் இலங்கையில் நடத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரையில் பிரகாசமாக காணப்படுகின்றது என்பது ஒரு உண்மை அதே போன்றுதான் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடரும் ஏழாம் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையில் இந்திய வீரர்கள் பெரும்பாலானவர்கள் இலங்கை வந்து இலங்கையோடு விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் கூட அவர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதன் மூலமாக அந்த வீரர்களிடமிருந்து பிசிசிஐ பல நிர்வாக தகவல்களை பெற்றுக்கொள்வதோடு இந்த லங்கன் பிரிமியிலேயும் வெற்றிகரமாக நடத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாத கால ஆரம்ப கால பகுதிகளிலே இந்த சுற்றுத் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சுற்றுத் தொடரை மீளவு நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என நினைக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் இலங்கையில் இந்த சுற்றுப் போட்டிகள் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஸனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்